மக்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி மிதிவண்டிகளை வழங்குகின்ற இந்த நிகழ்வு ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இதை தொடங்கி வைத்திருக்கார் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கின்ற பள்ளி மாணவ செலவுகளுக்கான ஏறத்தாழ ஒரு 489,000 மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் இந்த மிதிவண்டிகள் வழங்குகின்ற நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்முடைய துறைமுகம் தொகுதியில் இருக்கின்ற இந்த இரண்டு பள்ளிக்கூடத்தில் மட்டும் ஏறத்தாழ 1800க்கும் மேற்பட்டிருக்கின்ற மிதிவண்டிகள் 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஏறத்தாழ அண்ணனர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு 6 தொகுதிகள் மட்டும் இன்றைக்கு மட்டும் ஏறத்தாழ 8747 மிதிவண்டிகள் 4,21,00,000 மதிப்பீட்டில் இன்றைக்கு வழங்க இருக்கின்றது. மாணவ செல்வங்களுக்கான இது போன்ற திட்டங்கள், அது மிதிவண்டிகள் வழங்குறதாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கல்வியை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்து அதை உயர்த்த வேண்டும், உலக அளவில் அதை எந்த இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறாரோ அதை செய்யக்கூடிய இடத்தில் இன்றைக்கு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற நாங்களும் இருக்கின்றோம். ஆக அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மிதிவண்டிகளை பெறுகின்ற மாணவ செல்வங்கள் உங்களுடைய கவனம் முழுவதையும் படிப்பில் மட்டும் நீங்கள் செலுத்த வேண்டும் என்ற முதலமைச்சருடைய வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறேன். புரியல? ஜென்ரலாக வருஷம் வருஷம் இது நடக்கிறது தான். இது நமக்கு வந்து மாணவர்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் அது இல்லாமல் அவர்கள் எந்தளவுக்கு எளிமையாக அவர்கள் வாங்க வேண்டுமோ அதுக்கான பணிகளை என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெண்களுக்கு முக்கியத்துவம் என்ன புரியலம்மா? கண்டிப்பாக அது நல்ல விஷயம். ஏற்கனவே இப்போ இன்டர்நேஷ்னல் செஸ் ஒலிம்பியாடை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி செஸ் போட்டி வைத்து அந்த பள்ளிக்கூடம் மாவட்ட லெவலில் மாநில லெவலில் வெற்றி பெற்ற அந்த மாணவர்களை கொண்டு வந்து செஸ் ஒலிம்பியாட் நாங்கள் பார்க்க வைத்தோம். அதே போன்று இது நல்ல விஷயம் தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக துறையோட அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இதுக்கான ஏற்பாடையும் சொல்லி, ஏன்னா ஆல்மோஸ்ட் 15 வருடங்கள் கழித்து நடைபெறுகின்ற ஏஷியன் கப் இது நம்முடைய தமிழ்நாட்டுக்கே பெருமை வாய்ந்தது. கண்டிப்பாக நம்முடைய மாணவ செல்வங்களை நம்ம அதை கண்டிப்பாக கொண்டு வரோம். உங்களுக்கு தான் தெரியும், இன்றைக்கி வந்து முதலமைச்சர்கிட்ட ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கோம், துறை சார்ந்தும் எங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்ருக்கோம். தேர்தல் வாக்குறுதியில் வந்து மடிக்கணினி வழங்கலாமா இல்லை டேப் வழங்கலாமான்னு கூட நம்ம அதை சொல்லியிருந்திருக்கோம். நம்ம ஆக நிதிநிலைமை சீராகும் போது முதலமைச்சரே கூப்பிட்டு அதற்கான நல்ல தேதியை அறிவிப்பார்கள். பேச்சுவார்த்தை உங்களுக்கே தெரியும், 20 மணி நேரம் உட்காந்து அவங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன். 2 நாட்கள் இரவு 12:30 வரைக்குமே நான் அவங்கள்ட்ட நாங்கள் பேசியிருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு சங்கங்களாக உடைய கருத்துக்களை கேட்டிருக்கோம். கருத்துக்களை வாங்கினதில் முக்கியமான பிரச்சனைகள் என்னங்கிறதுலாம் இப்போ நாங்கள் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். மிக விரைவில் ஏன்னா நாங்கள் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி உட்காந்து பேச வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலைக்காக நாங்களும் காத்துக்கொண்டு அது வரும்பொழுது கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு கிடைக்கும். சுமூகமான டெக்னாலஜி அடாப்ட் பண்ணும்போது இனிஷியலாக கொஞ்சம் அந்த டீச்சிங் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. அந்த டெக்னாலஜி நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து எந்த ஒரு சுமையும் இல்லாமல் அது எப்படி கொண்டு செல்லுங்கிறதுக்காக தான் நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக எளிமையாக கொடுக்க வேண்டும். ஏன்னா எம்இஸில் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் கேப்சர் பண்ணுறீங்களோ அது சார்ந்து ஏறதால ஒரு 10 துறை சார்ந்து அதை நாங்கள் வந்து டேட்டாஸ் எடுக்கிறோம். நாங்கள் குழந்தைங்களுடைய மனநலம் சார்ந்தும் சரி, அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடாகவும் சரி, மார்க் ரிலேட்டடாகவும் சரி, குழந்தைங்களுக்கு வழங்க வேண்டிய பஸ் பாஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இது போன்ற திட்டங்கள் போய் முறையாக சேர்கிறதாங்கிற வரைக்கும் அது இந்த எம்இஸ்லேயே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இருந்தாலும் அதில் அங்கங்கே கொஞ்சம் சில இஷ்யூஸ், சர்வர் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் களைய வேண்டிய அந்த கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அதை எனக்கு நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.